நட்சத்திரத்திலிருந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன காரணம் சார்? ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள், இந்த பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 27 நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு மாதத்துலையும். அந்த 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஒரு சில காரியங்களை தவிர்க்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது பொதுவாகவே முடிவெட்டுறது. ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பற்றி டீட்டெயிலாக சொல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ராஜயோகம் டாக்டர் ராம் சார் இருக்காங்களே, அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். பிறந்த நட்சத்திரத்திலேருந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன காரணம் சார்? இல்லை, பொதுவாகவே ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், இந்த பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 27 நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு மாதத்துலேயும். அந்த 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஒரு சில காரியங்களை தவிர்க்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதாவது பொதுவாகவே முடிவெட்டுறது, ஹேர் கட் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதே மாதிரி நகம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஜென்ம நட்சத்திரம் என்று செய்யக்கூடாது. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஆயில் ஸ்நானம் சொல்லும் இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது, இந்த ஆயில் பாத் என்று சொல்லக்கூடிய ஆயில் ஸ்நானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்யவே கூடாது. பொதுவாக ஆயுள் ஸ்நானம் அப்படிங்கிறது இதே சாஸ்திரத்தில் வந்து பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கக்கூடியது, அழகு நிலையம் போகாமலே நீங்கள் அழகாக தெரியக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆயுள் ஸ்நானம் அப்படிங்கிறது வார வாரம் வெள்ளிக்கிழமை பெண்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்நாளில் உணர முடியும். இப்படி சொன்ன சாஸ்திரம், அந்த வெள்ளிக்கிழமை நாளன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து நினைங்களே, அன்றைய நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஒன்று, அதே மாதிரி திருமணமான பெண்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் தன்னுடைய தாயாருடைய வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வர்றது வெள்ளிக்கிழமை அனுப்ப மாட்டாங்க. இதை மட்டும் சரியாக எடுத்துக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை பெண்ணை அனுப்பக்கூடாது, மகாலட்சுமி போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள் மனசில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையாகவே இருந்தால் கூட, அல்லது சனிக்கிழமையாகவே இருந்தால் கூட, அல்லது வாரக்கிழமையில் எந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய, அதாவது அந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று அந்த பெண்ணை வந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று நீங்கள் உடுத்திய உடை, அதாவது வஸ்திர தானம் செய்யும் இல்லையா, வஸ்திர தானம் அப்படிங்கிறது வந்து புதிதாக ஒரு உடை எடுத்து புதிதாக வஸ்திரமாகி தானம் செய்யலாம். சில பேர் வந்து தான் உடுத்திய உடை இருக்கும் இல்லையா, பயன்படுத்திய உடைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஜென்ம நட்சத்திரத்தன்று அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை, தானம் செய்வது நல்லது அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்குதோ அந்த தானம் கூட ஒரு சில நேரங்களில் செய்யும் பொழுது ஊனமாக மாறிவிடும்ங்கிற ஒரு உண்மையை இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து இந்த தானம் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்திய பொருள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை, அதுவும் தானமாக கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது உங்களுடைய தோஷத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தான் தான தர்மத்திற்குண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதுவே ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த மாதிரி வந்து நீங்கள் தானமோ அல்லது தர்மம் செய்யும் பொழுது, நீங்கள் பயன்படுத்திய பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தோஷம் போகுதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கான யோகமும் சேர்ந்து போகுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த உலகத்தில் ஜனனமாகக்கூடிய எல்லோருக்குமே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்நாளில் யோகம் அப்படிங்கிற அதிர்ஷ்டமான காலம் நிச்சயமாக இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஜாதகத்தை கடவுள் படைக்க முடியாது, அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு மனிதனை கடவுள் ஜனனமாக வைக்கவும் முடியாது அப்படிங்கிறது உண்மையான விதி. நாம் மட்டும் சொல்கிறோம் இல்லையா, அதாவது என்னுடைய தலை விதி சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறோம். நமக்கு எப்படி தலை விதி அப்படிங்கிறது உண்மையான விஷயமோ, அதே மாதிரி நம்மளை படைக்கும் பொழுது நம்மளுடைய கரு உருவாகும் போதே நமக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிற யோகத்தையும் தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தையும் வைக்க வேண்டிய படைக்க வேண்டிய சூழல் கடவுளுக்கு இருக்குது. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷருடைய ஜாதகத்தில் கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நிச்சயமாக கடவுள் கொடுக்கணும். அது கடவுளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விதியாக வந்துட்டு இருக்குது. அந்த விதியை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு கூடிய காலம், உங்களுக்கான கஷ்டகாலம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது. அது எந்த வயசில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜாதகம். இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வருவதற்காகவோ, இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கு ஜாதகமோ சாமியோ முடியாது. ஆனால் எந்த
வயசில் அதிர்ஷ்டம், எந்த வயசில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம். அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணுற அப்படிங்கிற பேரில், தானம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில், தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில், அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எதிர்மறையான ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது யதார்த்தமான உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு வருது. அதனால் ஜென்ம நட்சத்திரத்தன்று மீண்டும் சொல்கிறேன், நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பெண்கள் திருமணமான பெண்கள் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான யோகங்கள் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை ஆரோக்கியமாக அடைய முடியும். நன்றி சார். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க கீழே ஸ்காலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குங்க. இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் மட்டுமே. நம்ம ராஜயோக டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.